இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதலியும் கார்த்திகே சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க சாமி கும்பிடணும் விடிச்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு அத பா நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன் எப்படி ஆமா அண்ணி அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல என்னைக்கு சிறஞ்சீவிதான் ஆமா அத்தை என் நாய் குட்டி கூட சோற்பட்ட சாப்பிட மாட்டீது பால் வச்சா குடி மாட்டீது பசியே கிடையாது பாத்தியாடி ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது பின்ன ஏ மகன் வேற எப்படி பேசுவா ஆமா ஏன் இப்படி ஒரே சிலைக்கு ரெண்டு மூணு நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும் நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன் என்னமோ உங்க கைராசி நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவங்க நல்லா தான் இருக்காங்க நமக்கு தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல அதுதான் இயற்கை வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல வைத்தியர் மகன் நோயாளி ஏன் நம்ம வீட்டை தான் எடுத்துக்கோ உன் குழந்தை காளிமுத்து வேளா வேளைக்கு சோத்தத்துல விட்டு ஊரை சுத்தறா அண்ணே எல்லாம் அண்ணி கொடுக்கற செல்லம் தான் கண்டிச்சா தானே நான் என்னடி செய்யறது கண்டிக்க மனசு வந்தா தானே தாய் இல்லாத அந்த புள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கிற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கு இன்னைக்கு புத்தி வரோ நாளைக்கு புத்தி வரோன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்னும் நடக்கலையே என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன் அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும் அண்ணே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன அண்ணனே அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா என்ன இருந்தாலும் மாற்றாண்டா இப்படிதானேன்னு ஊர்க்காரங்க நாலு விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க அதுவே தாம்மா அவனும் முரட்டு பையன் ஏதாவது நினைச்சுக்கோ மாரியம்மன் திருவிழாவில உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான் தப்பட்டு சத்தம் கேட்கல என்னென்ன நடக்க போகுதோ உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்
இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் நீ என்னடா வீட்டுக்கு அண்ணி அண்ணி வேண்டாம் நீ வேண்டாம் நீ அப்படியே எடுத்து போடா நீ எடுத்து போடா நான் புலி நீ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு நீ அண்ணி அண்ணி ஐயோ அவ ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான் யாரு இவன் கூட்டிட்டு போடி உள்ள புள்ளைக்கு பயப்படுது ஏன் உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா அது அவ்வளவு பச்சையா வேற சொல்லணுமா போ போ கொண்டு போய் தலையில தண்ணிய ஊத்தி வேஷத்தை கலை இல்லன்னா கட்டுத்துறையில இருக்கிற ஆட்டை மாட்டை கடிச்சு திண்ணுட போறான் புலி வேஷம் போடுறான் புலி வேஷம் அப்பா திட்டுப்பாவ அப்படி எல்லாம் திட்டாத அனுமாவே உன்னை கோச்சுக்கும் ஆமா ஆமா தலைவெட்டி ஆம் பாரு ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயு குமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா அப்பா குருநாதா நானும் கடைசி வரைக்கும் உன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும் அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு ஜெய ஹனுமான் हनुमान की भजन करके जालाना जानाना ஐயா பக்தரே அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா அனுமார் பத்தி தப்பா பேசுறீங்க பொண்ணுடா இல போறசருக்கு மூளையாக்கு விடாத காது போனா என்ன நம்ம போப காதை ஒன்னு எடுத்து ஒட்டி வச்சு அவன்கிட்ட தள்ளி விட்டா போகுது இதான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா அஞ்சு குட்டி அப்படி சாமிய பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா பேசாட்டி போனா நான் விடுவேனா கால வரட்டும் அனுமார் என் கூட பேசத்தான் போறான் ஜலார் அனுமான் நான் பார்க்க தான் போறேன் ஜலார் அனுமான் ஆமா அந்த அனுமார் இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரே என்ன சும்மா இருடி இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசனதா எவ்வளவோ கதை இருக்கு நல்லா சொல்லு நீ அந்த அபிஷ்டுக்கு அண்ணி இன்னைக்கு நம்ம அனுமார நீ பாக்கலையே அடடா நெஞ்சில அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு புஜங்கன் அந்த வடமாலையும் சாத்திக்கிட்டு மூஞ்சி அப்படியே சூரிய பிம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது பார்க்காத கண்ணு பாவம் செஞ்ச கண்ணு அண்ணி அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயர் வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கைய கொடுத்துனாராம சும்மா ராம் ராம் சும்மா ராம் ராம் சும்மா ராம் 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 என்னடா என்னடா அது சாப்பிட்டியா சாப்பிட்டியாடா போய் சாப்பிடு போ என்ன என்னங்க சொல்ற குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது போடு போட சாப்பிடு போமா செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குஞ்சு கோழி குஞ்சு நல்ல அன்பு மிக்க பிள்ளை அந்த கோழி குஞ்சு செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு தாயை விட்டு ஒரு பொழுதும் தனித்திருக்காது அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது தாயை விட்டு ஒரு பொழுதும் தனித்திருக்காது அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது தன்னை வளர்ப்பவரை எந்த நாளும் பிரிந்து விடாது செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும் நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும் நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும் பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும் பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும் ஒரு பகை வராமல் அனைவரையும் காத்து இருக்கும் செவ்வாய்
வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகு குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு சௌவந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகு குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு ஆபத் பாண்டவா அநாதரட்சகா பெருமாளே அப்பா உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை 10 லட்சம் ரூபா கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையார நான் எண்ணி போடணும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே முத்தையா இங்க பாரு நம்ம பையன் வந்துட்டான் प्रयोजन सुंद अना प्रयोजन अरुड़ नंबी कारण विटमेंट சுத்தமா மாத்திறேன். ஏன் சித்தப்பா? ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கற நீ அந்த பஸ் இந்த ரோட் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ் அதுக்கான 1 மணி நேரம் நின்னுட்டு இருக்கற சச்ச. விவரம் புரியாத பய. இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏப்டி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதைய தெரிஞ்சுகிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏ முத்தையா வா. முளி முளி என்னடா நம்ம சித்தப்பே இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான் இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி அதனால தான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சிட்டேன் மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான் என்ன பெத்த தாய் அது காமாட்சி அம்மா அது பொல்ல அடைச்சிருவே உலகத்துக்கே படி ஆக்குற தாய் அதனால தான் அவ பேர்ல மளிகை கடை வச்சேன் ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான் பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள் அதனால தான் அவர் பேர்ல வச்சேன் மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான் கமலா டெய்லர் கடை என்னதுதான் முனுசாமி சலவை கடை என்னதான்டா எல்லாமே உண்டுதானா என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற அனுபவிக்கிறேன் என்ன கீழ போடணுமா கை வச்சமே இருக்கட்டும் இருக்கு இருக்கு சித்தப்பா ஊர் ரூட் எனக்கு நல்லா புரியுது எல்லாரோட வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில இருக்குது இல்லையா இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணி இருக்கேன் நானா பண்ணி இருக்கேன் எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்கான்டா कई चलवी सोत अरसि इतने मनुष्य आर சித்தப்பா உனக்கு 3 அடி தான் கை கால் எல்லாம் இழுத்துக்கிட்டு தான் ஷாரே அட எங்க அண்ணன் மகனே 3 அடி என்னடா 3/4 அடி குடு அதுக்குள்ளே ஒரு கடை வச்சிட்டு தான் சாவே டேய் வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் மீனாட்சி இந்த தலையில தூக்கி வெயி செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துறேன் நீங்க தான் ஆட்டாம காரையா வீட்டுக்கு போணும்னு சொன்னீங்களே நீங்க போங்க நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சரிதான் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறியா செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்ரதே இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவம் ஆடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா இப்ப செட்டியார் பட்டியல்ல கிடக்குறாரு ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா டேய் செட்டியார் கிட்ட மரியாதையா நடந்துக்க நீயா பணம் கேட்காத அவரா கொடுத்தா வாங்கிடுவா அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்தறேன் பாரு பாரு காளி செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிடுவா சக்கரைக்கு வரிசையில அதோட அவ்வளவு சாதாரணமா இருக்கு அப்பட்டு சாவனோ உனக்கு வாங்கி குடுக்குறேன் நான் செய்வேன் ஆமா அஜ்ஜோ இந்த வீட்ல நானே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நான் விளையாட்டு சொன்னேன் சரியறியா ஆஹா பாக்கி லட்சுமி அந்த லட்சுமி நல்ல லட்சுமி வா 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 சித்தப்பா என்னது எல்லார நாளையும் உளற லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்து ஆயிச்சு லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா நாள்ல வச்சிருக்கேன் ஆஹா போலே சபாஷ் இந்த சித்தப்பா இருக்கு ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா ஐயா அறிஞனே ஜீவகளை பொங்கி ததமும் இந்த அற்புதமான சிறையை செய்த கலைஞன் யாரோ
அந்த ஆளோட திருநாமம் யாதோ என்ன பொம்மை யாரு லட்சுமி அவங்க அண்ணன் செஞ்சிருக்கான் இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான் இவனை போய் கலைஞ அறிஞன்றிய களிமண் பொம்மை யாரு லட்சுமி ஆமா அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா சித்தப்பா கலைஞன் பாரிஸ் நகரத்துல இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் தீரணும் அப்படி சொல்றான் வாங்க நீதான் உங்க அண்ணன் போனா ஆமா ஏன்டா பட்டணத்துல இருந்து படிச்சிட்டு வந்திருக்கியா இனிமே வரல ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு பார்த்தேன் நீ வந்து சேர்ந்துட்ட இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி ஜெய அனுமான் பாத்தியாடா பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான் முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான் அந்த பையன் ஊரே கொளுத்த மாட்டான் முதல்ல உன்னை கொளுத்துவான் ஏன் ஏன் சித்தப்பா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பொம்மைய ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லி சலீசா வாங்கி வெளியூர் கலக்கும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேபலை குத்தி 20-30 கொள்ளலாம் அடிக்கிறியா அப்படியே சமாச்சாரம் அதே வேலை வியாபார தர்மம்டா தர்மம் அதே நீ சும்மா இரு தம்பி காலம் மாறிக்கிட்டு வருது இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டி ஆள் அயோக்கிய பைசகலாம் ஏடா தோடு போற எனக்கே பயந்தாவா இன்ன எங்க உங்க வேலைக்கும் பயந்தா டேய் பொம்மை உடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா உன்னா பாவம் கைய பிடிக்க நீ விடுங்க ஐயோ நான் பிடிச்சடா அவன் தான் என் கைய பிடிச்சிருக்கான் கைய நீட்டாதையா ஒழுங்கா காசு கூட இருக்கு காசா காசு ஏது ஏ முத்தையா ஒருபடி கேப்பை கொடு கேப்பையா ஆமா கேப்பை வேண்டாம் கோப்பை வேண்டாம் இந்த காசுக்கு 2 வீச 3 வீச சக்கரை கொடு 3 வீச சக்கரையா போட பாத்தியா என்ன தாக்கிலே எழுதியிருக்கேன் இது இப்போ எழுதியிருக்குது நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கலட்டு வாங்க போல இருக்கு அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ நான் என்னையா சொல்றது தெரிஞ்சிச்சு ஓட்டி அடி நில்றா காலை விட்டு விடு அசந்தி என்னையா இது எனக்கு தெரியும் சக்கரை தான் என்ன இது சக்கரை மறைச்சு வச்சுட்டு கள்ள விளக்க வைக்கிற இப்போ போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னோட ஜெயிலுக்குள்ள தள்ள என் பேர் காலி 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 குத்து காலி குத்து நான் பிடிக்க என்ன காப்பாத்துப்பா என்ன காப்பாத்து காப்பாத்து கூட்டு போட காலி குத்து பயணிக்கிற சக்கரை வாங்கிக்கிற கூடு அப்படி வா அப்படி வாடா மூதாவி பாத்தியா ஐயா உங்க சித்தப்பா இவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான் திருப்பு போட நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் எல்லா பேரும் வேஷம் போடுறாங்க இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லன்னு சொல்லி இருக்கணும் குட் பால் ஆடி இருப்பாங்க என்ன இது செட்டியாருக்கு உனக்கும் ஏதாவது தகராறா எனக்கு தெரியுமே இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான் டேய் என்ன நடந்தது சொல்லுடா நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தான்டா இருக்குது அவன் ஒண்ணு நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை நம்மளால அவன் தான் பிழைக்கிறான் இவரு தான் இதாச்சே இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேர் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான் நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்த வந்திருக்கான் அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான் நான் செட்டியார திட்டினோடனே அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி சிரியோ சிரின்னு சிரிச்சான் அவரை பார்த்து நான் சிரிச்சான் அவரு கிறுக்கு பய போல மீனாட்சி இவன் செட்டியார் கடால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான் இவனை அனுப்பாதே அனுப்பாதே 1000 தடவை சொன்ன நீ கேட்டியா என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே இவனே போய் பாத்துட்டாவது வரேன் டேய் காளி என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம் உன்னால பெரிய உபதிரவமா போச்சு பாவம் நாளெல்லாம் ஆடா உழைக்கிறாரு உங்க அண்ணன் அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா பாபா அக்கறம் பண்றது செட்டியாரு நான் அத கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க யாருக்கு தான் இந்த வீட்ல புத்தி இருக்கு அது சரி ஜெயா அம்பாத்தூர்ல இருந்து எங்க பர்வத சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம் உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு சித்தப்பா அம்மா சீரு சொல்லிட்டு நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல அவங்க உங்க சொந்தக்காரவங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும் அம்மா சித்தப்பா சொன்னதே சொல்லிட்டே டேய் இப்போ நீ போக முடியுமா முடியாதா முடியாதுன்னு யார் சொன்னா போயிட்டு வரா கழுதன்னு சொல்ல நேர்ல சொன்னா போயிட்டு வரேன் இதுக்கெல்லாம் தூது அனுப்புற தூது அனுப்புறீங்க பேர் என்ன பர்வதம் எந்த ஊரு அம்பாத்துறை அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா பாடம் பண்ணிக்கிறேன் நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம் வா வா சீக்கிரம் வா ஏண்டி சீதா அந்த மீனாட்சி எல்லாம் திமிரு பத்தியா
நம்ம வர ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி காயதம் போட்டமே யாரையுமே காணுமே ஏமா இப்ப சத்தம் போடுற நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ நீ சும்மா நடி ஏ கூலி போடி வா நம்ம சாமான்லாம் இருக்கு படி அம்மா அம்பாசுர பர்வதம் யாரு இருக்கா அம்பாசுர பர்வதம் அம்பாசுர பர்வதம் யாரு உள்ளர கனவு தொடங்க அம்பாசுர பர்வதம் அம்பாசுர வேறடா அம்பாசுர பர்வதம் அம்பாசுர பர்வதம் ஐயா அம்பாசுர பர்வதம் அம்பாசுர இங்கிலீஷ் அம்பாசுர பர்வதம் வாய்ஸ் பிரேஸ் பிரேஸ் என்ன கோச்சுக்கிறாரு ஏமா அம்பாசுர பர்வதம் இங்க இருக்காங்களா வாய்ஸ் பிரேஸ் பிரேஸ் அம்பாசுர பர்வதம் பேஸ் பிரேஸ் जानकान அத்தை கிரீடம் கதையோட வந்திருக்க நாடகம் ஆடுமா அத்தை நீங்க தான பரவதா நான் இல்லையே பரவதா ஹார்மோனிஸ்ட் அம்புஜா நான் எங்க அம்மாவும் அரிச்சந்திர நாரத்து போய் கத்தோ கத்தன்னு கத்துட்டு தூங்குறோம் தூக்கத்தை கெடுத்துட்டிய போயா அட போப்பா இல்ல பாப்போம் நாடகம் கோச்சு ஆஹா இந்த ரயில்ல வரல போல இருக்க பரவதோ இல்ல ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ சத்தம் போட்டு பாப்ப அம்பாத்துறே பரவதா அம்பாத்துற பரவதா அம்பாத்துற பருவதத்தை எங்க போய் தேடுறது அம்பாத்துறக்கே போணும் போல இருக்கு நீ என்னப்பா அம்பாத்துறக்கு போற நான் தான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கறனே அடடே நீங்க தானா அது நான் ரயில ஒரு பொம்பளை உடல அம்பாத்துற பருவதம் அம்பாத்துற பருவதோட கூப்பிட்டு எல்லாரும் பிராணனி வாங்கி விட்டேன் பாத்தி அடிச்சிட்டா பேர் சொல்லி கூப்பிடுற வண்டிக்கார பல்லுக்கு என்ன கொழுப்பு தமா மரியாதையா பேசு பேர் வைக்கிறது எதுக்காக பருவதம் பருவதம்னு கூப்பிடுறதுக்காக தான் நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்ல குத்துக்கல்லன்னு கூப்பிட்டா யாரும்ங்கற வாண்டி சிரிச்சதே மகா திமிர் பிடிச்ச பயலாரப்பன் போல இருக்குதே வீட்டுக்கு போய் அவர் சொல்லி என்ன செய்யற பாரு தடப்பா சாமானலாம் எண்ணி வண்டியில ஏத்து எத்தனை சாமான் இருக்கு 8 8ஆ 10 இருக்கும் போல இருக்கே 8 தான கொண்டு வந்தா ரெண்டு மூட்டை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அடி என்ன திமிரே வீட்டுக்கு வா அவர் சொல்லி என்ன பண்ற பாரு தம்மா இங்க வா மாங்க மாட்டுக்கு முன்னால போடம்மா மாடு உன பார்த்து வருத்தப்பட போகுது ஏறுங்க ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்த ஏத்துறணும் கணக்கு இருக்குது பாவம் வாயில ஆசிவன் என்ன பண்றாரு எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துறீங்க எனக்கு பணம் வேணும் முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ அதுக்கு மேல ஒன்னு பேசாத பணத்தை கொண்டா ஏன் பேர்ல கொஞ்சம் இறங்குங்க சார் ஏய் அவங்க அலோ கப்பல் இது கழுதை அட கழுதை ஒண்ணே மாதிரி இருக்கறா அலோ கப்பல் ஏன் உங்களுக்கு பணத்தை ஓட்ட கொடுத்துட்டு என்னடா காசு இல்லாம நான் கழுதை குடுக்கவே மாட்டேன் என்னடி இது நம்ம நடத்துறவள அம்போன விட்டுட்டு போய்ட்டான் என்ன சமாச்சாரம் ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓஹோ இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா டேய் காளி கிண்டல் பண்றியா இத பாரு இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத மரியாதை ஓ வேலைய பாத்துட்டு பேசாம போ கர்மம் கர்மம் ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்காரன் காளி முட்டையா கழுத இல்லன்னா என் பொழப்பே போடுங்க நீங்க தான் என்ன காப்பாத்துணும் ஆமா பெரிய இவர காப்பாத்திடுவா எவ்வளவு கொடுக்கறோம் 10 ரூபாய்ங்க 10 ரூபாய் தானே ஆமா நான் குடுக்குற கழுத விடுங்க என்ன நான் குடுக்குறேன் கீழ ஐயப்பா குடுக்குறையா பெரிய அரிச்சந்திரன் சொன்னவன இவர் கொடுத்துருவார் என்ன ஓ என்ன டையா உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு குடுக்க வேண்டியதை குடுத்துட்டு புறப்படு ஏண்டி சிரிக்கிற வேலைக்கார பையலுக்கு இருக்கிற திமிரை பத்தியா அவர் மேல என்னமா தப்பு நல்லது தானே செய்யறாரு கையில இருந்த காசை கடன கொடுத்து விட்டு கடதையில உதவி வாங்கியாச்சே பெருமாளே செஞ்சாரே வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு ஒப்பாக வெந்நீர் வச்சா டேய் காளி குண்ட குண்டு பயலே கழுதைக்கு உதைக்கு வா கத்து குடுத்துட்டு போறேன் ஈடா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய விதத்துல வந்து என்ன செய்யறோம் பாரு மீனாட்சி மீனாட்சி வாங்க சித்தி வாங்க வாசிட்டா சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா சித்தா உன் மக ஜெயாவா ஆமா ஜெயா ஜெயா உன் சித்தி என்னம்மா சித்தி பண்ற ஏய் போக்கிரி பாத்தி அடி உன் மக பேசுறத வந்தது வராதமா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தடி வைக்கிறா படு சுத்தி அடுப்ப போல இருக்க என்ன பூசா செல மாதிரி ஒரு வய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனா இவன் ஏண்டி
ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு பொடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரம். நிறுத்து. ஏன் சித்தி என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமே வந்தோம். கால்ரா ஒன்னு என்ன செய்ய போகுது? என்ன என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே உன் போட்டோ வத்த. இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி தேழ்கடி பூராங்கடி எது கடிச்சாலும் சரி, அம்பாத்துறை பருவமோ நீங்க பேர சொன்னா விஷம் தானா இறங்கிடும். உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்தகை விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி பூஜைக்குன்னு ஒரு தனியார ஒதுக்கிண்டோம். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம், நெய்வேத்தியம் செய்ய தவறக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், நாலு முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சது போ. லட்சாதிபதியா இருந்தால் இந்த பூஜைக்கு சொத்த வைக்கணும். அத்தை ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிற? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். ஜெயா குட்டி, ஜெயா குட்டி. அடே என்னங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சௌக்கியமா? அடே நம்ம சீதாவா, எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஏத்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளைதான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே. போங்க அக்கா. மீனாட்சி இந்த முரட்டு பயிருக்கா என் பொண்ண குடுக்க சொல்ற? அவ வயிற கட்டி, அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தே உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்ல. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பிய பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும் டி, நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பிகளை பார்த்தவா. நீ போய் வேலையை கவனி. ஏய்யா, உன் தம்பிய தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேலைக்கு பாக்குறியா? நீ செட்டியா மருமமுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவன் கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேத்தி உன் பொழப்ப கெடுக்கல. நம் மாவண்ணா இல்லையா? செட்டியாரையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. யோ, எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அத கண்ணா வேணாம்னு பேசுறான், அத மன்னிச்சுடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ணை முழிச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதையை புடிச்சிட்டு வந்தேன், அத விடுதலை பண்ணி விட்டான். ஒரு கழுத சும்மா போக வேணா, ரெண்டு உரம் கொடுத்துட்டு போத்தியா? அதையும் மன்னிச்சுடுறையா? அந்த கழுத ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபா போச்சையா? இத மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? யோ மருமமுத்து, இந்த பொம்மைக்கும் அந்த 10 ரூபாய்க்கும் சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வரவு செலவு கிடையாது. நான் சொல்றது போய் போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரிய கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான், இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்கிறாரு. அவன் மாறு அன்மார்கை வாங்கி போடுறேன். அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். நான் என்ன மானத்தோடு இந்த ஊர்ல வாழறதா, இல்ல தலைமையில துணி போட்டு கடைசி அமைச்சரம் போறதா? என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி, நீ இவனுக்கு சோர்வீர் போட்டு அப்புறம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அதான் கரெக்ட் மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனை பொட்டி போடு, இவன் நல்லா காஞ்சாத மழைக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போ ஆதி இவருக்கு நல்ல புத்தி கொடுத்தானே. காளி அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிட வா. எதுக்கெடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறதை வெளியே போ, சாப்பாடு போட போற. சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்க, போற வெளியே. காளி என்னங்க இப்படித்தானே கோபமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்காதே, சும்மா தாங்குங்க. சரி சரி, கொல்லப்புறத்து கதவை திறந்து வெயி, வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். உங்க அண்ணன் தான்
ஏதோ கோபத்துல நாலு வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்றேன்? எழுத்து பேசிட்டு நிக்க சொல்றியா? அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்கிட்டு வெளியேறிட்டாதான் பேசாம இருப்பாரு. இல்லாட்டி அவர் பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புறம் சவுர் என்ன மான உயரம் மறுக்கு ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்தா ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிடுவான். சரி சரி சாப்பிடு. உனக்காக தான் தின்றேன் போடு. அண்ணா சாப்பிட்டுச்சா? அந்த அண்ணா இந்த தம்பியை விட்டுட்டு எனக்கிடா சாப்பிட்டாரு? நீ வரல என்ன பட்னியா படுத்திருக்க? பட்னியாவா? அண்ணி நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்லு. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ, நான் பசி பொறுத்து போய் அண்ணன் பொறுக்காது. நீ சாப்பிட போனி. அண்ணன் சாப்பிட்ட உடனே நான் சாப்பிடுவேன். ஜெயா ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்ல பொறுத்தவரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்கு போ. உங்களுக்கு சாப்பாடு போறேன். சாப்பிடியா? சாப்பிடுற போடு. செவ்வந்தி பூ செந்து போல கோழி குஞ்சு தாசிக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு அன்னியோடு இருக்கும் கோழி குஞ்சு நல்ல அம்மனுக்க புள்ளைய கோழி குஞ்சு தூரத்திலிருந்தே பார்த்து ரசிங்க, கிட்ட மட்டும் போயிடாதீங்க. ஏன் போல என்னவா? உங்க அண்ணன் சிங்கமா புலியா? அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணி? சீதாவுக்கு சின்ன அண்ணனை அவசரமா ஒரு 10 ரூபா கொடு. எதுக்கு பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா. என்கிட்ட பணம் இல்ல அக்கா. அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சிபாரிசு பாடுறா பொண்ணு அம்மா மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு பழச்சுக்குவ. மூஞ்ச பாரு. எங்க அண்ணிகிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு ரக்கமா இல்ல? யார் சிபாரிசு பண்ணாலும் என்கிட்ட காலனா கிடையாது. அண்ணி 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 அண்ணி, நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க. நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் 10 ரூபாய்க்காக. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதுக்காக தான் நான் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொம்மை கூட இருக்கிட்டே செட்டியார் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன், நீங்க என்ன தர்ம? பொழுது பிடிச்சு பொழுது போன அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்துக்கோ? இப்படி குடுக்க போயா இல்லையா? முடியாது, குடுக்கலன்னா கொலை. மீனாட்சி கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கூடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சண்டைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கு எல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய கால புடிச்சு வித்துட்டு வரேன். கூடு. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. தம்பி இப்பதான் ரூபாய் கட்டிச்சு இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. நான் கேட்டப்ப பணம் இல்லையா? அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் முசுக்குண்டு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா, எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார். 10 ரூபாய் கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துணி துணித்து செத்தான்னு பத்திரிக்கையில வரும். அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கறதெல்லாம் இல்ல, சும்மா சும்மா ஆக்ட். சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அண்ணா இது அண்ணி தான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன், நீ அப்படி பேச? அரஞ்சு குடு. அப்படிதான் பேசுவேன். யார்கிட்ட வந்தாலும் போய் சொல்லு, தலையை எடுத்துருவீங்க. இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பாலு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு. நான் ஒரு பைத்தியக்காரன். கேவலம் ஒரு 10 ரூபாய் காசு இந்த வீட்டுல எனக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொப்பள ராஜ்யம் நடத்துறீங்களா? பொப்பள ராஜ்யம் நடத்தும். அனுமான் எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை.
சிவகாமி, அனாதகினாதன்னு அனாவசியமா பேச வேண்டான்னு சொல்லு. இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நீ என்ன பெரிய மனுஷியா சிவாரசு, குடுக்கறவங்க நேர்ல வந்து குடுக்கட்டுமா? என்ன இந்தாடா, நானே தர்றேன், சந்தோஷமா செலவு செய். முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்ப? கள்ளமார்க்கெட் வியாபாரி கைது. கள்ளமார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளிப்போய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே? என்னமோ தப்பிச்சோம். காளி வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன காளி? காளி என்ன சமாச்சாரம்? நான் உன்ன பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. உன் அண்ணன் கிட்ட தங்கமானவன் நல்லவன் தான் சொன்னேன். அவர் ஏதாவது போய் சொல்லிருப்பார். தெரியும் தெரியும், நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா, இந்த கட்ட வேட்டிய போட்டு தாங்கிடுறேன். எனக்கு என்ன? உனக்கு உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணம் ஆயிடுது. உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா, குஸ்தி போடுறதுக்கு? ஆளை பாரு, வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பய, நான் கௌரவமான வியாபாரி. வேலையுமே ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வர்ற? வேலை இல்லையா? சித்தப்பா, என்ன ஆபத்து? ஆபத்து என்ன? ஆபத்து யாரு? உன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி வேலையா? இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு வேலை கொடுத்துருக்கேன். சம்பளம் 50 ரூபாய் போட்டு நீ பேசாம இரு. 50 ரூபாய் சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும், தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும், அவ்வளவுதான். காளி, இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும், வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டுறணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோள வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சுடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்கின விற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 நாள் வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடா இருக்கணும். அவ்வளவுதான். ஐயோ போதும், காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓடாம நினைக்கவா செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா, உங்களுக்கு லேபர் ஆட்சி தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டி காரணம்? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளையும் எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓடத்துக்கு மேல ஒரு 50 ரூபாய் மும்மணத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ, என்ன கொடுங்க. சரியாதான் இருக்கேன். நீ ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நன்றி.
ஆயிரம் யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்கு வான நின்று கர்ஜித்து கொண்டிருந்தாள். கேளண்டி, எதிரில் சந்திர சூரியர்களை போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழுந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தான். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்க சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவம், நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு இனிமே அத்தே அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது தொலைஞ்சத்தே. காளி, என்னடா இதெல்லாம்? காளியப்பரு செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பளத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கெடுத்துட்டு போங்க, சின்னாய்க்கு அவிச்சு கொட்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாதே. செட்டியாராவது இவன் வேலை பெற்றுக்கிறதாவது. அவர் அடிச்சு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளையடிக்கல, உன்னதான் சமஸ்தியா. ஒரு நாளைக்கு நான் கொள்ளையடிக்க போறேன். சாமி பொட்டி? ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி பேசிக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்பேன். நீ அந்த மோகனாவா தான் வளர்த்த, திருடனாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லி நான் திருடனாவே நடந்துக்கிறேன். காளி கோச்சுக்காது, உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டியும் பயந்துட்டேன். பாப்பா விட்டா எல்லாம் தெரியுமா? பாப்பா வா சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா? புது சனிதம்மா, அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அண்ணிகிட்ட வச்சு வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வச்சு வைக்குதா? நீ வரதியா என்ன? இப்ப ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா? சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா உங்களோட டூ டூ டூ. ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் அடி விட்டேன், நீயே சொல்லு. வா ஒழுங்க வருகா. இல்லையா வா, பாப்பா போகாதே. வா வா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தை கை பிச்சிடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தே பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. அந்தரோ போல இருக்க, அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயேடா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துற போது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்தோடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாத மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்கிட்ட அனாவசியமா வம்பிழுக்காத, கோச்சுக்கோ. அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணுவோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். திருச்சாத வகுத்து இருக்குது. ஐயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யோசிக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். எட்டானா
எங்கும் புகழ் பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு களிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பொம்மை, உன் பேர் என்ன? என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சொல்றே? நான் பிறந்ததுல இருந்து கட்டினி தான். என்ன காட்டு சங்காதிச்சு எல்லா காசியும் இந்த சோங்கேறிதான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல், என் மானத்தை வாங்காத. புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? பெண்ணை தேடி போன கிருங்காச்சாரியா? அனுங்காரு. ஏ புல்புல் தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க, நீ நம்மாளு. ஏ ஸ்டைலு கேட்டுக்கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? ஆக்களே, இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கவேன். இப்போ ரெண்டு பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டு. சிவமன்ற காளி கல்கத்தா வாலி. இப்போ கைய தரங்க. தரணியில திறந்த குழந்தை இது தரணியோடு குழந்தையே ஒரு குழந்தை அழைச்சிட்டு போங்க. Thank you.
அவள் கதையாக சொல்லுவா ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலியே பாவம் இல்லை ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலியே பாவம் இல்லை அஞ்சும் உன் நெஞ்சம் எங்கே செல்லுது மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும் என்னடா இது வீடா இது மனுஷன் இருக்கிற கூடா இது தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கிறான் எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன் இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா ஆகா நான் எதை எடுப்பேன் எதை விடுவேன் யார் நீங்க ஆகா காஞ்சே கொஞ்சம் அப்படி நின்றாயா என்னது அற்புதமான கைய கொண்டாயா ஆகா ஆகா ஐயா இந்த ரெண்டு கைய வச்சுதான மண்ணை போட்டு பேச பேச அறிவு காளி ஐயா ஐயா நான் உங்ககிட்ட சொல்லல அறிவுடைய நம்பி செட்டியாரோட அண்ணமாவன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு இதாது செட்டியார் கிட்ட பணம் இங்க அறிவு ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல் தம்பி நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை என் கால விழலாமா நான் உங்க பெருமைய முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில் அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனே ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து கலைஞரே கலைஞரே நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட் ஹார்ட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணுவனை கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா காளி அவர்கிட்ட சொல்லு முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும் அறிவு கொட்டுது அறிவு கொட்டுது இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ கார்டு இல்லாமே இவர் இன்டர்நேஷனல் பிகர் எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்து தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கலைஞரே நீ வாழ் ஏன் தம்பி உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா போகுதா இது எப்படி போகும் பாவம் எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிட்டு இருக்கான் ஏன் காளி உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறினது இல்லையா உங்க சித்தப்ப ஏற விட்டாதானே அது சரி ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்ன அது அக்கிரமா இருக்குது இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சிடா சொல்லி உள்ளியும் மாணிக்க மண்கோ மாணிக்க மண்கோன்னு போட்டு சீர குத்து குத்துரும் குச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிகையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில்
திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாண்டம் அடிக்கல. என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன், 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ் கொடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணிய பிடிச்சிட்டு வர்றேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சிக்க. ரெண்டு பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர, பொம்மை கலைஞர. சித்தப்பா, 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அட அடன்னு அடைச்சு ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிட்டு யமலோகத்துக்கு போறான் இவன். மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேக்குறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்க. படம் புடிச்சு காட்டுவேன்டா, படம் புடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழத்தண்டு லைட்டை போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதையும் பேர் எழுதி மறைச்சேன். மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான் வந்து, உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா, எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயலையெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடியிருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா வாடகைக்கு? இதை விட என்னடா செய்யணும்? போதும், விடுறா பின்ன. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற இந்த ஊர்ல எந்த பயலாவதுன்னு நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு நாள் தள்ளி இருச்சு. தப்பா, இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கஞ்செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உன்னதான். நான் தான் பின்னவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்ன ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அறிவு, இப்ப தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன என்ன செய்ய போற? முச்சந்தில நிக்க வைக்க போறேன்டா. என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா, கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க. என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. தப்பு, உங்கள மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா. என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் குடிக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணு. அது பிள்ளையார நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகரத்துல இதே அழக ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம்! அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்மாளு? அவருக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தா போதும். 1,000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத, நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபாய்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுதானுங்க? வாயா, உனக்கு 100 500 நீங்க அது கூட குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1,100 சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் குடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பத்தியா சித்தப்பா, பொம்மை செய்ய தரத்துக்கு நோட்டு எழுதி தரேங்கிறாரு கலைஞர. எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதான் முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா, இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையே நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இத பாரு, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு? எங்கள் தம்பி பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன், எங்க சின்னண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் சிவகாமி, இந்த பூசணிக்காய் பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அறிவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன் பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். காட்டு
தங்காச்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போகறாங்களா? இந்த கட்டத்துல பண்ண வெச்சு மாட்டேன். போற போறியா இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. अंबा எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணன வாங்குது குருநாதா இவன் அனுமார் பக்தனாச்சே இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து ஏதாவது சொன்னா நான் சொல்ல போவதை கவனமாக கே குருநாதா நீ தான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா இல்ல இல்ல சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன் அதே மாதிரி நீ பேசிட்ட என்ன குருநாதா என்ன சொல்ற இப்போ பக்தா கவலைப்படாதே உன் மனவேதனையை இன்னொரு தீர்த்து வைக்கிறேன் அம்பிடுதான் பிரபு அம்பிடுதான் உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு அத நீ சும்மா விடப்படாது அம்பிடுதான் பக்தா அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை அவளை நீ வெறுப்பது தகாது அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா வேண்டாம் நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள் அபச்சாரம் அபச்சாரம் பிரபு என்ன விளையாடுற நீ உண்மையா தான் சொல்றியா பக்தா அவள் என்னை மனமார விரும்புகிறாய் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் उड़े குருநாதா உன் விருப்பத்தை நிறைவேத்தி வைக்கிறது தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு எத்தனை பயில் வாங்கி வந்து தடுத்தாலும் சரி சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம் ஹலால் ஜெய ஹனுமான் அக்கா அக்கா வெட்டி அறிஞ்சிட்டக்கா இது வாசிங்க அக்கா வெட்டி அறிஞ்சிட்டியா எப்படிமா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் அக்கா முதல்ல இந்த வாசங்களே 16 பெத்து பெருவாழ்வு வாழம்மா அனி அனி ஜெய ஹனுமான் अभिमानी நீ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காட்டி போறாலும் சரி என் குருநாதனே எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு இந்த கல்யாணம் நடந்தே தீரும் வேணா தரக்கிட்டு வா பைவானல்லாம் சவாரம் ஓட சவாரம் உன் கையில பாம்பு இருக்கு ஐயே மீனாட்சி பாத்துட்டு இருக்கியா என்ன பண்ற பாரு अड़िया சீக்கிரமா வைத்திய கூப்பிடு வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டார் அவருக்கு கால் நொண்டி நாம தான் இங்க போடுவா வா ஐயோ வா ¡Vamos!
நம்ம கால் வச்சும் உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்துல என் இருதயத்துல குத்தி இருக்கு எங்க அப்பா இருதய வலிக்குது இருதய வலிக்குது சரி சரி உங்க கால வேண்டாம் வேண்டாம் குடுங்க என்ன உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு அதனால தான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும்னு அம்மா என் கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஓ தெரியுமே எதுக்க உட்கார்ந்திருக்கவனை எப்ப முழுங்கலாம் எப்ப முழுங்கலான்னு தான் படபடம் அடிச்சுக்குது இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே அப்ப என்ன செய்வீங்க நீ தான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு மூட்ட மாட்டி எனக்கு ஒண்ணு பயம் இல்லை சீதா ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க காதுல சொல்லணும் நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு தந்தானே பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே அந்த மச்சானாவே ஆசை வச்சானா அந்த மச்சானாவே ஆசை வச்சானா போது வந்தானே கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நின்றானே உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே அந்த மச்சானே ஆசை வச்சானா அந்த மச்சானே ஆசை வச்சானா மேடையிட்டு கோலமிட்டு மேலதான விருந்து வச்சு மாலையிட்டு காலி கட்டி கொள்வோமா அந்த மயக்கத்திலே முழுக்கதையும் சொல்வோமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா
தானே தண்ணீர் தந்தானே 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 அண்ணி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா நான் வரேன் வேண்டாம் வேண்டாம் அந்த தலைவட்டி அவன் வர பக்கம் நீ போக கூடாது அவன் தூக்கிட்டு போவது என்னங்க பயம் காளி ஜெயா ஏறி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு தாய போல புள்ள நூல போல சேலை ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்பனுக்கு புள்ள தப்பாம ஜெயா இங்கேயே உட்காந்துக்க நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன் நீ வர வேண்டா சித்தப்பா அங்க பெரிய பூதம் இருக்கு புடிச்சுக்கோ பூதம்மா அந்த பூதத்தை பத்தா அவனுக்கு பயமா உங்க புஷ்டம் பூதம் எழுதிருக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதுடி பாட்டி அவ்வளவு தைரியமா உனக்கு அங்க வந்து நான் அடிப்பேன் பேசாம இங்கே இரு जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की जय बोली राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो हनुमान की கண்ண முடிச்ச உடனே இந்த மருந்தை பேனல்ல குடிச்சு குடுங்க காலையில வந்து பார்க்கறேன் வைத்தியரையா இனிமேலாவது குழந்தை கண்ண போற அனுபவம்னா சொல்லிட்டு போங்க அடி வேர்த்து வேர்த்து விடுதே எனக்கு பயமா இருக்கு பயப்படாத ஜரம் விடுறதுக்கு இப்படி தான் வேர்க்கு பிசாசினே கொன்னு பயில்ல நாய் வால நிமித்த முடியுமா நல்லத சொன்னா கேக்குறானா ஐயா என்ன இரும்புற உடம்புக்கு என்ன ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே வயசாயி போச்சுல்ல எப்படி சரியா இருக்கும் ஐயா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டேனுங்க ஆஹா பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டீரா கல்யாணத்தை முடியும் சீக்கிரம் அதுக்கு இல்லைங்க மாப்பிள்ள படிச்ச பையன் உத்தியோகத்துல இருக்கான் இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம் விடாத ஐயா கல்யாணத்தை முடியுன்ற அதுக்கு இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன
கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே நின்னுக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. யோ முத்தையா, படிச்ச மாப்பிள கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதையா? நான் சொல்றத கேளியா, ஒரு வயசான கலவனா பார்த்து 2000 தாரமோ 3000 தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீன்னா அவ உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. பொண்ணோட வாழ்வை கெடுக்கமா வழி பண்ணி கொடுக்குறீங்க. 30 வருஷமா மாணவ உழைச்சதுக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாண சமயத்தை உதவி செய்யறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடிங்கிக்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லைனா முடியாதுன்னு சொல்லணும். அதை வச்சுட்டு மூணாந்தாவ பார்த்து படுத்துட்டு பணத்தை வாய்க்கன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணாந்தா சொன்னீங்க. என்ன செலவானாலும் தங்கச்சி கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது, நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. இவர் உடனடியா சோழ வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்தது ஒரு 200 ரூபாய் செலவழியும், அதை முதல்ல தயார் பண்ணிங்க. 200 ரூபாய் செலவழியுமா? அதான் நானும் யோசனை பண்றேன். உங்கள்ட பணம் இல்லையா? ஏது, நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க சித்தப்ப பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு கட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குறுக்கறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் மிரட்டி கேள், அவன் உனக்கு கண்டு அலறான். 200 ரூபாய் சமாச்சாரம் இல்ல, நான் எப்படி அனாவசியமா வீட்டுல சொல்லிருக்கானே, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வா. சரி, அவருக்காக தோட்டத்துல நிக்கிறேன். சரி, ஓடு ஓடு. சரி, என்ன காயத்துக்கு என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும், அதனால பணம் கொண்டுட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு, பணம் கொடு. ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு, நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தால் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, அந்த கிழக முகத்து வித்த கொண்டு போய் காட்டு, ஏன் உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு, மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, கதை உள்ள கதை. அவன் கீழே விழும்போது எவ்வளவு செலவானாலும் குடுக்கலன்னு சொன்னில்ல, அந்த பணத்தை அவருக்கு கொடு. என்னப்பா இது, அவன் திமுரு போய் கீழே விழுந்தால் அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளி அடிச்சுட்டு போற பாக்கலாம், சல்லி காசு கிடையாது. பணம் குடுக்கறியா இல்லையா? குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன். அறிவு அறிவு, என்ன கஞ்சா பணம் கொடுத்தானா? பணத்துல இடி விழுந்துச்சு, எங்க கொடுத்தான்? சவுட்டு உத்தரம் கொடுறாங்க. எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காச்சு என்ன, அந்த பெட்டியை நான் திறக்கிறேன், பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நினைக்கிறேன். இதை பண்ற ராத்திரி தெரிய 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அது கிட்ட வந்து இல்லை, வேற இருந்து பணத்தை போறேன், எடுத்துட்டு போயிரு. சரி, ராத்திரி 9 மணி சரி, வந்து என்ன தடி வந்து 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 அறிவும் பேசுறதே சாதாரண கேட்டேன். அத்தா இப்படி கொள்ளையடிக்கிறது நல்லா சொன்னேன், இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரா? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன். எதிர்பார்க்கிறேன்.
என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருநூத்துக்காக உங்க வீட்டுக்காரர் ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருநாரு? இருக்கவே இருக்காரு. திருநீன பணத்தோட அவர் செட்டியார் புடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ யோ மலபுத்து, உனக்கு பொம்மா செய்யறதுக்கு பிடிக்கிறேன்னா ஏன் ஆத்துல குளத்துல வந்து சாவீங்க? ஏன் திருடுங்க ரெண்டுங்க யார பாத்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடி கூட யோகி ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடனானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவும் பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? ஏங்க என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம் நடக்க போற விவரத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் சோழ போலீஸ் போட்டு அடைச்சு போட்டுறேன். உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. என் தம்பி திருடிட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல. நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ போட்டு போயிட்டீங்களே அப்பா. நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கழிவு உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிட்டாருன்னு சேத்தியார் அவரை பிடிச்சு ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாரு. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கழிச்சு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு பாத்தியா, உங்க சித்தப்ப செஞ்ச வேலையே நீ கவனிச்சு கை தோணா வரேன். 200 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான் செட்டியாரே. லட்சுமி லட்சுமி, கேவலம் உன் பணத்தினால வாழக்கூடாதுன்னு நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற அவசரம் பிடிக்க முடியுமா? நாம விதி பிடிக்க போகுதியா? ஏன் விதியா? ஏன் ஏனா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டதா சொன்னியாமே? நீ ஒரு தீட்டி கொள்ளக்காரப்பைய, உன்னையால நான் கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடேன அவமானப்படுத்தியாமே? 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்த அடிக்க? மரியாதை அந்த நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போறவன வந்து ஏன் உச்சிலே போனாலும் தெரியுடா? ஏன் உச்சிலே போனாலும் பேசுறேன். பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தராட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சனி சுரந்து புகுந்த மாதிரி இந்த ஊர் ஜனங்களை வெண்ணிய பிடிச்சு நெருக்கிறது. உனக்கே மகனை சுட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உதைக்கிற காலம் வந்துருச்சு. உனக்காதான் கிடைக்கும். ஒரு மாசமா அரும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்துல இப்படி பொடிபடியாகிட்டியடா? இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலாம்னு எவ்வளவோ ஆசையோடு இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா? பெரிய பணம் வாங்கடா. அந்த கொலகார பக்கிட்ட பணம் வாங்கிய தங்கச்சி கெடுத்துல தாலி கட்டினா அந்த தாலி நினைக்காது. ஐயோ படுபாவி, செய்ய கூடாதது எல்லாம் செய்துட்டு அமங்கலம் வேற பேசுறியா? இப்படி எல்லாம் செய்தவரு இப்பவே எங்களை கொல்லி போட்டுடுறா. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது செய்யலையே. பேசாது. இத்தனை காலமா மானத்தோட வாழ்ந்து வந்த என் புருஷனுக்கு திருடேங்கிற தீராத பைய வாங்கி கொடுக்கல? அண்ணி, சிவகாமி கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடல. அண்ணி, அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சவரானதுக்கு நீதான்டா காரணம். அண்ணி போதும், உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரல கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சித்தி, அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு. ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இங்க குப்புதல மாதிரி நிக்கிறேன்? போட வெளியே. நீ என்ன சொல்றது? எங்க அண்ணி விடு, எங்க அண்ணனே சொன்னாலும் போக மாட்டேன். உங்க அண்ணி தான் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேனல் சொல்லிட்டு போனாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே போட கழுதான்னு அர்த்தம். அண்ணி அப்படி
இப்படி அர்த்தப்பட முடியா சொல்லிட்டு போச்சு. ஆமாடா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். உனக்கு சரண இருக்குல்ல போற வெளிய. என்ன மன்னிச்சுக்கத்தே. நான் தான் முட்டாளாச்சு. அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியா சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யார என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரன் என்ன. நமக்கு யாரும் கதி இல்லம்மா நாம அதாதேம்மா அண்ணனை அண்ணி விட்டுட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நம்ம காளிமுத்து திருடலையா போடி பைத்தியக்காரி நீ வளர்த்த பிள்ளை திருடுவானா நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம் வா 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 காளிமுத்து அவங்க எங்க இருக்கான் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் என்னங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் என்ன சித்தி சொல்றீங்க நான் போகும்போது இங்கதானே இருந்தான் நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம் அண்ணன் ஆவது அண்ணி ஆவது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் மீனாட்சி நீ சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனதில்லையே நான் அப்படி என்ன சொல்லு அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டேன்னு சொன்னேன் அவனை கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையா அதுவும் நான் எப்போதும் போல தானே பேசினேன் எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான் கூப்பிடு சிவகாமிய அவங்க இங்க இருக்கா அந்த பொண்ணையும் தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே ஐயோ இது என்ன கொடுமை ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே படியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் உலகம் தெரியாது முரட்டு போய் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனானோ என்ன ஆனானோ ஒண்ணும் தெரியலையே ஒரு நாள் கூட உன்னையும் என்னையும் விட்டு பிரியாத அவனுக்கு இன்னைக்கு நம்மளை மறந்துட்டு போக எப்படி மனசு வந்தது நிஜமாவே போயிட்டானா இருக்காது இருக்கவே இருக்காது வல்லக்கதவு திறந்து போய் பய ஒரு சமயம் வந்தாலும் வந்துருவான் நல்லா இருக்கிறியமா கதை இரவு பெத்தமுள்ள போயிட்ட மாதிரி புருஷனை முண்டாடி சேர்ந்து அழுது புலம்புறீங்களே கதை போலா போகுது பயம் கொஞ்சது இல்லாமே சித்திய பேசாம இருக்க சொல்லு இல்ல இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் அந்த வெள்ளை புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா வெள்ளை புறா குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா வெள்ளை புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா கள்ளப்புறாவின் செயலாலே என்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும்
ஒரு மாட பூரா கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு வண்ணமலர் காலின் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை என்னும் புறா பாடுதம்மா தங்கை என்னும் புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாட புறா உள்ளவர் வீட்டு நிக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் உள்ளவர் வீட்டு நிக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் பிரிந்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும் அதன் பின்பு வரும் பாசம் என்றும் வரும் கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கோட்டையிலே எவனோ மாமான்னு கூப்பிடுறானே ஆள் மாறாட்டம் இரு இரு பார்த்துட்டு வந்த தங்கச்சி பக்கம் வந்திருக்கு சௌரியமா இருக்கீங்களா ஏண்டா காளி என்னடா இது காத்திய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சுக்கிட்டு வராதவன் வந்திருக்க என்ன வளாவரி அதெல்லாம் அப்புறம் சொல்ற மாமா யாரு அப்ப யாருக்கு உனக்குடா போன மாசம் தான் சாஸ்திர சமுதாயப்படி கழுத்துல கவர்த்தி கட்டி அழைச்சுக்கிட்டு வந்தேன் கும்பிடுமா அத்தைய கும்பிடுமா கும்பிடுமா மூணாவது அத்தையா ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே நான் தான் உன்ன உன் கேக்குறேன் இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா அப்படி கேளுங்க புத்தி வரட்டும் அடியே கமா என்ன கமா போட்டு பேசுற ஒண்ணும் இல்லடா பேரு கமலம்னு நீட்டா இருந்தது சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன் என் கல்யாண தரகு தோளுக்கு கிடைச்ச பரிசுடா கேவலம் ஒரு 50 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பயகட்ட இந்த பொண்ணு ரதி மாதிரி இருப்பா ஊர் வச்சு மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன் தாலி கட்டுற நேரம் வந்தது பய மூஞ்ச பார்த்தான் பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடித்தான் நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன் என் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கா வந்த விருந்தாளிகளுக்கு முன்னாடி என்ன கேவலமா உனக்கு என்ன அத்தை வேண்டாம் கை நீட்டாது என்ன இருந்தாலும் என் மாம ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு விட்டு தள்ளுங்க உங்க முகத்துக்காக அவரை சும்மா விடுறேன் கிடக்குற விடு உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன் ஆமா வந்த விஷயத்த சொல்லி என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மாமா என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன கோச்சுக்கிட்டாங்க அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு அடே காளி அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா கவலைப்படாத நாளைக்கே உங்க அண்ணனை முன்சிப் கோர்ட்ல தாவா போட்டு அவனை கூண்டுல ஏத்தி உன் பாகத்தை தனியா பிரிக்கிறேன் மாமா தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போவோம் ஏதோ அண்ணி கோபத்துல ரெண்டு வார்த்தை பேசிடுச்சு நானும் கோச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கே கோபம் தீந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன் அதை விட்டுட்டு பாகத்தை பிரிக்கிறா என்ன எங்க அண்ணனை உன்னால பிரிக்க முடியுமா பொன்சாமி பொன்சாமி நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம் இல்ல இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க ஏண்டா வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாரா இது நான் என்னமோ ஜமீன்தார் கூப்பிட்டு அனுப்பினாரோன்னு பயந்துட்டேன் இந்தா நான் வரேன் ஏமாமா எதுக்கா இப்ப பயந்து ஓடுனு நீ அதை ஏண்டா கேட்கிறேன் இந்த ஊர் பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டியர் இருக்காரே அவர் பொல்லாதவரப்பா அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துடுவானான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு கொண்டு வந்து இந்த மரத்துல வச்சேன் இந்த அக்கமா இருக்காளே அதை எடுத்து கடத்தருவளை கொண்டு போய் விளையாண்டுட்டான்
பணம் இல்ல. இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு பிடிக்கப்படுவாரு. மாறு மாமா நீ ஒருத்தன் என்னமோ ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க, ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை உரிப்பாரு. கதை விடுறியா? அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு. உன் விஷயத்த எல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. கேட்ல நிக்கிறவங்களும் பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி ஜமீன்தார பாக்கணும்பா. தாப்பா நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஐயோ தாப்பா ஜமீன்தார், தாப்பா தா புஜா ஜமீன்தார் அங்க. ஏ ஜமீன்தார் எங்கப்பா? ஏ காதல விழுவியா? ஜமீன்தார் தா தம்பி குத்தா ஜமீன்தார் இல்லையா? ஏ தாப்பா ஜமீன்தார பாக்கணும்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும்ட்டா யார் ஆனது? டேய் பெரிய வீடுன்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம் நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படிதான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க பாவம் தொழிலாளிங்க? ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ இல்ல? தம்பி ஜவாபா என்ன மரியாதை? ஜமீன்தார் ஆழ்தான் ஆழ்தான். என்ன இங்க கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தாருக்கிட்ட தாலி முத்துன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பார்க்கணும்? அட யாராவ வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்காக பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு என்ன கும்பிடுறேனுங்க? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம், அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன் ஜமீன்தார் ஐயா. மகிழ்ச்சி மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலீங்க, நான் பார்த்தது இல்ல. ஜமீன்தார்னோன்னு ஆட்டுக்கடா மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார பி எஸ் ஈரப்பான்னு அத மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ பெரிய ஜமீன்தார் ஐயா வர்றாங்க. சரியா இருக்கா? சினிமாவில் வர மாதிரியா? கும்பிடுறேங்க. தெரிஞ்சாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கு எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம உண்மை தானுங்களா? சொல்லு சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன் ஜமீன்தார்னா என்ன கொம்பா, அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்குற கணப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. உங்க பணம் க்ளோஸ் அப்படித்தான் என்ன சொல்றீங்க? மாமிட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை பத்து நாள்ல செஞ்சு பிடிக்கல, தோலை உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சரி யார் முரட்டு பையன் சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பல காளி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலைநி வந்து பேசினது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. வீரன் நானு, வீரன் நானு. மாமன தைரியமா இருக்கு சொல்லு, பணம் நான் தர்றேன். சரி சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது, பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி கார்டவா? மேக்கப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழகப்பட்ட விஷயம். நான் விடுங்க, நான் அப்புறம் வர்றேன். வர்றேன். நல்ல பிள்ளை. ஆண்டவன் பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவன் கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க, அது முதல் குத்தம். அப்புறம் உங்க திருட்டு பார்வைக்கு பாருங்க, அது ரெண்டாவது குத்தம். உங்களை மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு
வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போது நேர்த்துங்க, உங்க பட்டு சட்டியும் பவு நகை விளம்பரப்படுத்த கோயிலதான் அடிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும்தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதா? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடர வழிச்சு எடுத்தாலே எட்டு வீட்டுக்கு ரொட்டி சொல்லாம இருக்க. ஏதேதே என் அழகு உன் மனச அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதீங்க, என்ன புரிஞ்சுதா? ஆமா ஆமா, புரிஞ்சுது புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தாலும் எனக்கும் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணு என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை, ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டு போங்க, போங்க. வழியை பாத்துட்டு என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கைய பிடிச்சிட்டா இருக்கேன்? கைய பிடிச்சா தான் தேவலையே, காலையில புடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஏமா பயப்படுற, நம்ம சின்ன ஜமீன்தார். ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்ப. பயப்படாதம்மா, குடும்ப. ஏழு விட்டு காப்பி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டியில போட்டது உடம்புக்கு நல்லது, மறக்க மறக்க பிடிங்க. பிடி சுகமே, சுக இங்கதான் இருக்கியா? சட்டை எடுத்து வெளியே போயிட்டு வரோம். நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்போ.
உங்க அண்ணி சொல்றது சரியா தானடா இருக்குது. ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படி கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி சிவகாமி எங்க? எல்லாம் வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்கு. முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய மனுஷா ஆயிட்டியா? சரி சரி வா சாப்பிடலாமா? சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்க வரல, நகையை மறந்து எடுத்துட்டு போயிட்டேன், திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, நகையை திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன, உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமானு கேக்குறேன். முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்குச்சின்னு சொல்லி உள்ளத்தை வச்சு பேசுவா என்ன அர்த்தம்? அண்ணன் தம்பிங்கறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா எப்படி நடக்குது? அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதனுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி வரவல்ல இப்ப சினிமாவில என்ன சொல்ல? இது என்ன அநியாயம்? அவன் இல்லாதப்பெல்லாம் அவனை நினைச்சு அழுதுகிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தவனே இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான்? பேசிட்டு விடுங்க, எல்லாம் நம்ம தலைவி அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க? நீ அடிக்கிற, நீ அடி, அடி, அடிச்சு கொல்றதுக்காக தானே சோத்தை போட்டு என்ன எருமை மாதிரி வளர்த்து வச்சிருக்க? நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயு வந்தா பூசணிக்கா உன்னை கெடுத்தாத வெளியவாதி, உன்னை கோவலை ஏறுத்தவன் ஈரகோலை கடிச்செடுத்து பாரு. யாரும் மாமி இறக்கும் அடிச்சு மாசுக்கு வரட்டும். வெற்ற இவ்வளவு குரோதமா பேச நீ எப்படா கத்துக்கிட்டே? நான் பேசுறேன், பேச கத்து கொடுக்கறீங்களா? எல்லாரும் நீங்க சும்மா இருங்க. அந்த அதிக பிரசங்க பேசிட்டு என்ன பேச்சு? அவங்க கிட்ட சொல்லு, மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தல? நான் சும்மா விட மாட்டேன். நிறுத்துறேன். எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ, அவ்வளவு பொறுப்பு வந்துடுச்சா? நீ செய்துடுவியா? சவால் விட்டுக்கோமா? சவால்! நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படிடா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பொழைக்க விடாதேடா. அண்ணி, உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலே கை வைக்கிறது இல்லை. வரேன். அண்ணி, வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு ஒத்தரம் விடுவார். ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தனியும் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேய்ச்சி தலையை முடிக்கிட்டு வடவாசோட சாப்பிடுவீங்களா? ஏன் இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான்னு கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கழகம் ஆரம்பம் ஆயிடுச்சு. உன்னாலதானே உன் உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, போக வெளியே. இந்த அம்மா தர பருவத்தை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல மரியாதையா போறியா இல்லையா? என்ன பண்ணுவ? ஐயோ, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அடியே மீனாட்சி, உன் புருஷன் அதிகமா சத்தம் போட வேண்டாம்னு சொல்லி வை. சோத்துக்கு இல்லாம இங்க வந்து தங்கல. அடியே சீதா, சீதா, சீதா!
பார்த்து பிறகு நீ எடுத்தே இமை செய்வே சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வே என்ன வர்ணிச்சது போல இன்ன எத்தனை பெண்களை வர்ணிச்சிருப்பாரோன்னு சொல்லுது. பரவாயில்லையே, உன் மனசும் ஓரளவுக்கு உண்மையத்தான் சொல்லுது. என்ன விளையாடுறீங்களா? ஒரு ரகசியம், அதை உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்லாமன்னு தீர்மானிச்சிட்டேன். நான் இதுவரைக்கும் மூணு பெண்கள்கிட்ட பழகி இருக்கேன். உன்னை சேர்த்துதான். அந்த மூணு பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தவங்க. இரும்பை இதயமாக்கிய கிட்டவங்க இந்த ஆண்கள். அந்த இரும்பையும் இருசுட்டு கண்ணீரால இலக வச்சுடுவாங்க இந்த பெண்கள். போதும், பேச்சோன்னு மாத்த வேண்டாம். சொல்லுங்க, யார் அந்த அபாக்கியவதிங்க? அந்த முதல் பொண்ணு என்னத்தை நெஞ்சோடு அணைச்சு ஆனந்தப்படுவான். ரெண்டாவது பொண்ணு ஆசை கூட என் வாயில பலகாரம் ஊட்டுவா. மூணாவது பொண்ணு இந்த கட்டில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரெண்டு ராட்சசிகளை யாருமே சொல்ல போறீங்களா இல்லையா? நெஞ்சோடு அணைச்சவர் என் தாய், பலகாரம் ஊட்டினவர் என் தமக்கை. ரெண்டு பேருமே ஒன்னு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பெண்கள் சரியா நினைச்சா தான் ஆச்சரியம். சிவகாமி, நான் ஒரு அவசர வேலையா வெளியூர் போறேன். போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம். துஷ்யந்தனா மாறிட மாட்டீங்களே? எந்த சாமியார்கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு. நாகரிகமானவர், பெரிய இடத்துல பொண்ண பார்த்து நாணயமா நடந்துக்க. எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. 30 வருஷ சர்வீஸ்ல உன் கேஸ் ஒன்று தாண்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு. பொறுத்து இருந்து பாரு, ஒரு ரம்பைய கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். முடிச்சிடுங்க. ஆனா நான் தாரேன் பொண்ணு, நீ தாரேன் பொண்ணுன்னு பல பேர் வந்து மோதுறாங்க.
பொண்ணு ஒண்ணு என் கண்ணுக்கு பிடிக்கல. தேடுங்க. ஒரு இடத்துல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே முடிங்க. அது யாரு தெரியுமோ? யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். தங்கச்சியா? அம்மா உண்மையா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. வைர அட்டிகையில இருந்து வெள்ளி குளிச்சு வரைக்கும் நானே போட்டு கல்யாணத்தை செஞ்சாமிரதம் பண்ணிப்படுறேன். என்ன சொல்றதுன்னு ஒன்னு புரியலையே. எல்லாம் எங்க அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைய நான் கொஞ்சம் பாக்குறாங்களா? அதுக்கு என்ன வர சொல்றேன்? யாரானுண்டு தம்பிய உண்டா பாத்தியா? என் மகன தவம் இருந்து பெத்த பிள்ளை. இவன் ஒருத்தன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஊருக்குள்ளேயே ஒழுக்கா புத்திசாலித்தனா இதுலயும் இவன் ஒருத்தன் தான் சிறந்தவன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சு. அப்ப நாளைக்கு நிச்சயம் அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். போயிட்டு அப்பா மகனே கண்ணு ஞானோதய எப்படிடா உன் திருவாயை முடிக்கிட்டு இவ்வளவு நேரமா மௌனமா இருந்த? ஏ தனியாசரா, கல்யாணம்னு சொன்ன உடனே ஒருவேளை பைத்தியம் தெளிச்சு போச்சா? என்ன அவ்வளவு லேசுல தெளியற கேசா? நல்ல காரியம் நடக்கட்டும் நினைச்சு நான் தான் வேப்பம் மிஷினை கொடுத்து வாய வட்ட சொன்னேன். அதுக்கு மீறி ஏதாவது ரகல பண்ணாம இருக்கட்டும் நினைச்சு கைய வேற கட்டி வச்சிருக்கோம் பாரு. பூமாலோடா, டேய் பூமாலோடா, தனியாசலாம் கல்யாணம் முடிற வரைக்கும் இவனுக்கு சோறு போடக்கூடாது. வேப்பம் பிசின தான். சுகாமி சுகாமி சொல்றேன். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா அழுகிற ஏழுகிற? ஓ அண்ணன் நீ ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு தெரியுமே நீ என்ன சொல்லிவிட்டு நீ அழுக ஆரம்பிச்சிட்டியா? அம்மா நாம ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணிய சீக்கிரம் பார்க்கணும். அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். சிவகாமிக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டுட்டு போய் எங்க அண்ணன் அண்ணி முன்னால நிறுத்துறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அழைக்க நிச்சயம். இந்த வாரத்துக்குள்ள நல்ல நாள் வரும். இந்த வாரத்துக்குள்ள என்ன? நாளைக்கே நல்ல முகூர்த்தம் அன்னைக்கே வச்சிடலாம். கேதுவும் போல கெடுப்பார் இல்ல, ராகுவும் போல கொடுப்பார் இல்ல, நாசமா போல ஜாதகம். பிரசிடென்ட் இந்த ஜாதகத்துல குருகுலமே இல்லையே, கல்யாணத்துக்கு எப்படி ஆள் குறிச்சு தர்றது சொல்லுங்க? இந்த ஜாதகத்துல இந்த வரலுக்கு இந்த ஜென்மத்துல கட்டாயம் கல்யாணம் நடக்காது. எல்லா பையனும் ஒன்னா சேர்ந்து என் கல்யாணத்தை நடக்க விடாம சரி பண்ணுங்க. சரி பாத்துக்கிறேன் உங்களை பாத்துக்க. மரியாதையா முகூர்த்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்துருப்போம். இல்ல என்ன பெரிய மனுஷனா நீ? பஞ்சாயத்து போட பிரசிடண்டா? நீ ஜனங்களுக்கு நல்லது பண்றானா நீ? ஒரு கிழக்கு பயிர் கொண்டு போய் தங்கச்சியை கட்டி வைக்க சொல்ற, இந்த கல்யாணம் நடக்காதா? காளிமுத்து இந்த மாசில்லாமடைய பத்தி உனக்கு தெரியாது. முத முதல்ல என் வீட்டுல நிச்சயதார்த்த நாள் குறிச்சிட்டு கல்யாணம் நடக்காதுங்கிறத கடவுடி நடக்காத. உன் கண் முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி மீசால கைப்படுறாரு. பெரிய மீச வச்சிருக்காரு, பூனை கூட தான் மீச இருக்கு. இன்னொரு தடவை டே போட்டு பேசாத. ஆமா என்னடா பண்றீங்க? என்னடா போட வாடா டே போடா டே டே நெஞ்சு குதிங்கால நரம்பு காட்டிடும். கழட்டி போடுறா டே புடிடா ராஸ்கல். இதுவரைக்கும் என் அண்ணனை தவிர யாரும் என் உடம்புல கை வச்சதில்ல. யாராவது என்ன தொட்டிங்க கொடரை எடுத்துருவேன். மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டு தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலையும் கை வைக்கிறதில்லை. இப்பவும் சொல்றேன் நீ, சிவகாமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரையும் கை தொட்டு அடிக்க மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நல்லா உதங்கடா. இந்த மாதிரி
வாசலாமணியை எதிர்த்து பேசுற நீ அடிச்சு கால கையை விடுவா. அடிச்சு பழைய கேட்கிறா. எப்படியோ கீழே விழுந்து கிடக்கு. ஒருவேளை என் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? எனக்கு என்னமோ பயமா இருக்குது மீனாட்சி. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே நிச்சயதார்த்தம்னு சந்தோஷமா வெளியில போனேன்னு யாரு என்ன ஒண்ணு இப்படி ரத்த வரும்படியா அடிச்சது? சிவகாமி, இது ரத்த காயம் இல்லம்மா. உலக அனுபவமே இல்லாத நாடு அதை கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காணிக்க. எல்லாருமா சேர்ந்து உன்னை இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா இருந்த? ஏம்மா வண்ண கோழையாயிட்டான் பாக்குறியா? எங்க அண்ணி ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருக்கிற பலமும் தைரியமும் இன்ன போயிடலம்மா. சும்மா இருந்த மஞ்சள் குங்குமத்து மேல ஆயா நான் யாரையும் தொடர்றது என்று கண்டிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதுக்காக சும்மா இருந்தேன். என்ன மன்னிச்சிடுமா? என்னுடைய முட்டாள்தனத்தினால உன் வாழ்க்கை ஒரு பைத்தியக்கார பயலுக்கு பலி கொடுக்க இருந்தேன்மா. நீ செய்த புண்ணியந்தான் தாபத்தில் இருந்து. ஐயோ, பொண்ணு இந்த நிலையில அண்ணனும் அண்ணியும் பார்த்தாங்கன்னா உயிரையே விட்டுடுவாங்களே. இரண்டு மறந்து கொண்டு வர. அண்ணி பாரு, நீ என்ன நல்லா பாரு. சின்ன வயசுல என் உடம்புல ஒரு சிறு காயம் பட்டாலும் உனக்கு மயக்கமே வந்துடும். பாரு, நீ என் உடம்பு பூரா ரத்தமா அடியுது. எல்லாரும் பரவாயில்ல, உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக என் உயிரா போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்க. இந்த பய போறட்டு போய் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அடிக்கடி சொல்லி இல்ல பாரு. இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? இருக்கு, அதனால என்ன விட்டு விட்டு போக சொன்னீங்க? நான் திருத்தின நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் என் கூட இல்லையே. ஏன் மருதமுத்து, பொம்மை செய்யவே நிறுத்தி விட்டா போல இருக்கு. என்ன கடை பக்கமே ஆள காணா? ஆமாங்க, என் தம்பி போனதுல இருந்து எனக்கு தொழில் செய்யவே மனசு வரல. அதுலயும் இந்த தொழில் செய்யணும்னா மனசு நிம்மதியா இருக்கணுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். அதுல மருதமுத்து, நீ தொழிலை நிறுத்திட்டதுனால என்கிட்ட சிலை செய்யறதுக்கு வாங்கின பாரு அட்வான்ஸ், அது கடை பாக்கி அதுக்குள்ள வட்டி எல்லாம் சேர்த்து 197 ரூபாய் ஆகுது. கை செலவுக்கு 3 ரூபாய் தர்றேன். ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு இந்த நோட்ல நீயும் உன் சம்சாரமும் கையெழுத்த போடணும். இந்த ஸ்டாம்ப் காகித செலவு போக பாக்கி 2000 ரூபாய பணத்தை நீங்களே வச்சுக்கீங்க. ஐயோ 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 சித்தப்பா, அவன் என்னடா? எரியுது எரியுது. எரியுதாமே மருதமுத்து, பையனுக்கு எரியுதா? சீக்கிரம் ஒரு வைத்தியர் இருந்தா கூப்பிடேன். ஐயோ, வைத்தியர் பிரயோஜனம் இல்ல. விஷயமே வேற. என்னடா விஷயம் வேற? சித்தப்பா, உங்க கடையெல்லாம் வரிசையா நெருப்பு பிடிச்சி எரியுது. என் கடையில நெருப்பு தெரியுதா? கட்ட தொடி வரைக்கும் வந்துருச்சு. இனிமேதான் வேகமா எரிய போகுது. ஏண்டா எரியுது? எதுக்கு எரியுது? எப்படி எரியுது? நின்னு நிதானமா எரியுது. ஐயோ, பையல நான் கேட்கறேன், என்ன கேட்கறேன், என்ன பதில் சொல்றேன்? என் பணம் பொட்டியெல்லாம் என்னடா ஆச்சு? திறந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் வாரிட்டு போயிட்டா இருக்காங்க. இப்படி சாம்பல் தான் பாக்கி. நேரம் இருக்கும் போதே நெருப்பு போட்டுருங்க. ஐயோ ஐயோ, என்ன ஐயோ ஐயோ ஐயோ, தண்ணி ஒண்ணு வேணாங்க. பிரயோஜனம்
என் கடையெல்லாம் தீப்பிடி தெரிஞ்சு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் போச்சே போச்சே. சித்தப்பா, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சனமோ வாசம் தான். ஆமா, ஆனா எத்தனை பேருக்கு நீ கஷ்டம் கொடுத்துருக்கற? கொடுத்தேன். எவங்கிட்டயாவது நீ யோகியமா நடந்திருக்கியா? நடக்கல. அதான் கடை பூரா நின்னு நிதானமா எரிஞ்சு போச்சு. வாசம் தான்டா, வாசம் தான். மனுஷனை மதிக்காம பணத்தையே பெருசா நினைச்சு என் வாழ்க்கையை குட்டிச்சோர ஆக்கிட்டேன். இனிமே பணத்து மேல எனக்கு ஆசையே வராதுற அறிவே வராது. நிச்சயமா சொல்றேன். நிச்சயமா வராது. அரஞ்சு பல்ல ஊத்துல சத்தியமா வராதுடா எனக்கு பணத்து மேல ஆச்சே. அப்படியா? ஆமா சித்தப்பா, கடை கண்ணி ஒண்ணு எரியல. ஏன்டா பழையபடி படுத்து சொல்ற? மறுபடியும் உனக்கு நாட்டம் வந்துருச்சா? வராது, வரக்கூடாது. விஷயம் வேற இருக்கு. கொஞ்சம் என்ன தூக்கி கொஞ்சம் நிறுத்துறா. ஏன் புள்ள போற? இல்லடா, இந்த வச்சுக்க. தாராளமா எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும். பாண்டுரன், பாண்டுரங்கா. உன் மாமன் என் தம்பிக்கு பெண்ணு பாத்துக்கிறதா கடிதம் எழுதியிருக்கான். சரி, உடனே பெண்ணை பார்த்து முடிக்கணும். சரி, நீ புறப்பட்டு ஏற்பாடு பண்ணு. சரி, நீ என் கூட வர. சரி. சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயர் திடீரென்று இலங்கையில் வந்து குதித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க வரத்துக்கு முன்னால தரகர் பொண்ணு சாமி தகவல் கொடுக்கறதா சொன்னாரு. ஒரு தகவலும் கொடுக்கலையே. வாங்க வாங்க. என் வண்டிக்காரா, வண்டி கொண்டு போய் பின்னால கட்டு, குதிரைக்கு தள்ளி வை. உட்கார்ந்துட்டீங்க, வாங்க வாங்க, இறங்கி வாங்க. ஜமீன்தார் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது நம்ம சீதாவையா? சீதா, சீதா. என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அந்த இடமே வந்தாச்சு. நிலத்தூர் ஜமீன்தாரு உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. யார பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? அடிப்பாவி, நல்லா கேட்ட கேட்க கூடாத கேள்விய. இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யார பொண்ணு பார்க்க வருவாங்க? இந்த பாரு சீதா, அது சாதாரண இடம் இல்ல. அரண்மனை மாதிரி வீடு, இடுபிடிக்க ஏகப்பட்ட ஆளுங்க, வண்டி வாகனம் எல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே. சீதா, ஆசையெல்லாம் அவங்க அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த முரட்டு பைய காளி முத்தம் இன்னையோட மறந்துரு. நான் செலவக்கல் போய் சர்மனை காட்டுறேன், நீ சாதாரண மண் குடிச்சுக்கு போறேங்க. மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்றதானுமா வாழ்வு? சொல்லா வாழ்வா கண்டவா? இந்த பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயில அடைஞ்சிடலாம கனவு காணாத. போய் அலங்காரம் பண்ணிக்க, நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்க்க வந்திருக்கிற புதுப்பெண் பட்டு புடவை கட்டி பாதம் பார்த்து தலை குனிஞ்சி தோழியோ தாயோ அழைச்சிட்டு வராம இப்படி தன்னந்தனியா வந்து நிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. என்ன செய்யறது என்னுடைய நிலைமை? உங்களை இப்படி தனிமையில சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன சொல்ற? அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பெத்தத்தாய் தன் மகள் வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் நிறைஞ்ச இடம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உனக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கும் போது தகப்பன் கல்வியை பார்க்கிறார், தாய் செல்வத்தை பார்க்கிறா. ஆனா அந்த பெண்ணும் கண்ணிறஞ்ச கணவனை தான் பார்க்கிறா. ஓஹோ, நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற யார் மேலயோ ஆசை வச்சிருக்கிற, அப்படித்தானே? அப்படி அலட்சியமா சொல்லிடாதீங்க. அவர் மேலே நான் அழிக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன். அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவருக்காக எந்த விதத்தியாகவும் செய்ய தயாரா இருக்கேன். சீதா, நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. காதலுங்கிறது மயக்கம் தர ஒரு அழகான வார்த்தை. காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகள்ல படிச்சுட்டு பேசுற, ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம். இல்ல, ஏ அந்தஸ்துக்கு
எந்தவித தகுதியும் இல்லாதவரை தான் நான் காதலிக்கிறேன். இதுல இருந்து தெரியலையா காதலுக்கு தியாக உணர்ச்சி உண்டுன்னு? சீதா, வீணான கற்பனைகளை நம்பி உன் வாழ்வை பாழாக்கிக்காது. எங்க வீட்டு மருமகளா நீ வந்தா உனக்கு மதிக்க முடியாத பெரும் வாழ்வு கிடைக்கும். ஐயா ஜமீன்தார் அவர்களே, நீங்க விரும்பினா உங்க தம்பிக்கு என்ன போல எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் காதல் மட்டும் நிறைவேறல, எனக்கு சாவை தவிர வேறு வழி இல்லை. சீதா, எங்க அம்மா கிட்ட சொன்னா இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் முன்பெண் தெரியாத உங்ககிட்ட என் நிலைமையை சொல்றேன். ஜமீன்தார் ஐயா, ஒத்து குலுங்க வேண்டி என் வாழ்க்கையிலே குறுக்கிறாதீங்க. என்ன வாழ விடுங்க. உங்க கால விழுந்து மந்திரோட கேட்டுக்கிறேங்க. நல்லா ஆசீர்வதிங்க, நல்லா ஆசீர்வதிங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? ஊருக்கு போய் தம்பிய கலந்துகிட்டு கடிதம் போடுறேன். முதல்ல இங்க வீட்டு வந்திருக்கீங்க, விருதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்குதுங்க. விருது பாக்குறதா போகணும். அடிய காமாட்சி, நானம்மா. அம்மா, வண்டிக்காரர் சரியா கவனிக்கல, கோபம் போல இருக்கு, சாப்பாடு வேண்டாம். சரி, நீ போய் வேலையை பாரு, நான் சாப்பிட சொல்றேன். நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஊழ விட்ட கொண்டு போடுவேன். ஏப்பா, சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டியாமே? ஏன் பழத்தை நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேவலம் இந்த சாப்பாடு இருக்குங்க? இது என்ன கேவலமான சாப்பாடா? என்ன இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு இவ்வளவு திமிர் கூடாதப்பா. உங்களுக்கு இவ்வளவு திமிர் கூடாதுமா? யார பார்த்து வண்டிக்காரன் சொல்? என்ன இது கேவலமா இருக்கு எனக்கு? நீங்க போய் வண்டிக்காரனா வந்துட்டு என்ன கேவலம்? நான் வண்டிக்காரன் மாதிரி வந்ததுனாலதான் இந்த அத்தா மேல இந்த அத்தி எப்படி எப்படி இதா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஜமீன்தாரன் சும்மா தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டியா? நான் கோதாவில பயில் வாங்க தூக்கி எறிகிற மாதிரி அப்பவே எனக்கு வளபாயாசம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சு. உள்ளயா? ஏய் அப்பா, உங்க அம்மா நம்மள ரெண்டா வந்து விடுவா. வண்டிக்காரர் கூட நீதான் சாப்பாடு போடணுமா? வீட்டுல வேலைக்காரி இல்ல? என்னமா அப்படி சொல்லிட்டேன்? அவர் வண்டிக்காரா இருந்தாலும் சாதாரணமானவர் இல்லம்மா. ஆமா ஆமா, நீ நாளைக்கு ஜமீன்தாரணி ஆக போறவ, வண்டிக்காரருக்கு சாப்பாடு பாடு போட்டு நல்லது வச்சுக்கிட்டாதான் ஜமீன் ரகசியம் நமக்கு தெரியும். அதோட பழங்காசு எங்க இருக்குன்னு தெரியும். அதாம்மா, நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வரேன். நீ போம்மா, உனக்கு என்ன அறிவிடு? நான் பெத்த மக்கள் எப்படி இருப்பா? வண்டிக்காரரே, நல்லா கவனிச்சு சாப்பாடு போடு. பால் பாயசத்தை கொஞ்சம் தாராளமா ஊத்து. என்ன நம்ம மாமியார் என்ன பால் பாயசம் சொல்லி போற ஊத்து? கொஞ்சம் ஜமீன்தார்க்கா வச்சுங்களா பால் பாயசம்? போடுங்க ஊத்து. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஜமீன்தார்க்கு வச்ச பாயசம்ல போடு, போடு, போடு. சாப்பிடு, என்னைக்காவது சாப்பிட வேண்டித்தானே, சாப்பிடு. நல்லா இருக்குதா? சாப்பிடு, போடு, போடு. உன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. உன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை.
வான் பறந்து இணையாகுமா, குயிலுக்கு வான் பறந்து இணையாகுமா, நல்ல துணையாகுமா, சொல்லக்கூடாத ஆசை நெஞ்சில் வரலாகுமா, அது முறையாகுமா. ஆசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும், பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. வானத்தில் வெண்ணிலவு பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா, பெண்மை உறவாடுமா, தட்டி பறித்தே சென்றாலும் அது உயிர் வாடுமா, இன்பம் பயிராகுமா. உன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும், பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. காடி ஐயா, அந்த பெண்ணை பாத்தியா? ஆஹா, அவ அடங்க எப்படி? ஐயோ, லட்டு பூச்சிடிச்சு அல்வா, சிலேப்பி, அழகு தெரிந்த குணம், குணத்துக்கு தகுந்த வீரம்ங்க பயில்வான் மாதிரி. ஆமா, அந்த பயல்வான பத்தி நீ எப்படி இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்ட? உங்க கூட பேசும்போது கெத்தான வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தானே, உங்களை தூக்கி அரிச்சு பேசி விட்டாளே. ஏய், அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தாம் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கணும்னு சொல்றதுங்களா திமிரு? காடி, அவளை எப்படியாவது பங்களா கொண்டு சேர்த்து நடக்காதுங்க. என்னால கூடவா? உங்களால என்னங்க? கடவுளால கூட நான் உயிரோட இருக்கும் போது நடக்காதுங்க. ஏண்டா அப்படி சொல்றேன்? அந்த பொண்ணு ஓவரா லவ் பண்றதே என்ன தானுங்க? உங்களதான் லவ் பண்றாங்களா? ஓவரா. எப்படா கல்யாணம்? கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே எங்க கல்யாணம்ங்க. என்னங்க, என்ன பார்த்ததும் வேடிக்கையும் விளையாட்டுமா பேசுற நீ? இப்படி வேதனைக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? என்ன செய்யறது, கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவனா, பெரிய எடுத்து வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது. சிவகாமி, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏழைங்க வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்களோ பெரிய ஜமீன்தார், ஊருக்கு ஒரு பங்களா உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடை, இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு? நிறுத்து சிவகாமி, நீ ஏன் என் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல. ஜமீன்தார் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏதேதோ பேசுற. அந்தஸ்த பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பழகி இருக்கவே மாட்டேன். உன்ன பார்த்த அன்னைக்கே நீதான் என் மனைவியிட முடிவு கட்டிட்ட. அந்த முடிவு என் உயிர் உள்ள வரைக்கும் மாறவே மாறாது. போதும், தயவு செஞ்சு இன்னும் என்ன ஏமாத்தாதீங்க. சிவகாமி, என் தாய் மேலே ஆணைய சொல்றேன், நீதான் என் மனைவி. அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? என்ன, உங்க மாமா எனக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? சிவகாமி, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்பவே அந்த அண்ணனை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். நீ அண்ணனை பார்த்து சம்மதம் வாங்கிடு. வாங்கிடு. நான் சிவகாமி. என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிருந்தா, தன்னால ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? இது சொன்னா நீ எங்க அடி வெட்டு குத்துன ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கு பயமா இருந்ததுன்னா. பயந்துட்டா என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, உனக்கு ஏகத்தாரம். அண்ணன் சாதாரண ஆளாச்சே, மடப்பயலாச்சே, இவனால எப்படி ஜமீன்தார் வீட்டுல கல்யாணம் பேசி நமக்கு முடிவு பண்ண முடியுங்கிற எகத்தாளம்மா உனக்கு. ஜமீன்தார் என்ன கொம்ப? என்ன என்ன நினைச்ச நீ? பையனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, அப்புறம் எந்த பயமா குறுக்க வரவன்? உனக்கும் ஜமீன்தாருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ற, நீ உள்ள போமா. சரியா,
பெரியா வாடா வா உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா என்னடா உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரோ என் தங்கச்சி சிவராமியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க எனக்கே இப்பதாங்க விஷயம் தெரியும் உடனடியே அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் நான் ஓடி வந்தேனுங்க ஏடா காடி ஏதாவது கனவு கண்டியா கனவு கண்ட நாயங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன் உங்க தம்பியை தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் உங்க தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணவங்க நான் காதார கேட்டனுங்க காடியே பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படி தாண்டா பேசுவாங்க இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய பெரிய விட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா சொல்லுவாங்கல்ல யாருகிட்ட வேற யாருகிட்டயாவது இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட ஞாபகம் இருக்கட்டும்ல பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க காளி உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது பெரியா நல்லா எனக்கே அசிங்கமா இருக்கு நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச நீங்க பேசக்கூடாது படிச்சவர் அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்னங்க பெரிய அந்தஸ்து ஜமீன்தாரா ஆளு அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புசுக்குன்னு புடிங்கிட்டு போயிடுவாங்க மனுஷன் தானுங்க நிரந்தரமா நிப்பான் அவனு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாதான் நிரந்தரமா நிப்பான் இல்லாட்டி போனா அவனும் கழுவுக்கு அளவுக்கு மீறி போகுது உன் பேச்சு மட்டும் இல்ல ஆசையும் கூட ஏண்டா உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜம்மின் கௌரவத்தை புளிதோண்டி புதைக்க சொல்றியா ஒளி மட்டும் சொல்றேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு இருந்த பல உங்களையெல்லாம் சுட்டு பொசிக்க விடுவேன் சரியா தாங்க மாட்டேங்க தாங்க மாட்டேன் என்ன நாலு அடி அடிச்சிருங்க பொறுத்துக்குவேன் அவமானம் மட்டும் படுத்தாதீங்க என்னால தாங்க முடியாது வெளியே போகவா உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம் நான் சொல்ல வந்தா வெளியே போகவா சுட்டு விடுவீங்களா மொசா குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை ஆளை பார்த்திருப்பேன் நானு சரியா நீங்க ஜமீன்தாரு நான் சாதாரண ஏழை அன்னாடங்காச்சி நீங்களும் பாருங்க நானும் ஒரு கை பாத்துக்கிறேன் போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன் உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா அவ மானசி அவ செத்தான் நானும் உயிரோட இருக்க மாட்டேன் நானும் செத்து போயிடுவேன் ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் ஒரு கூழு குத்து விடாம எல்லாத்தையும் குறவளை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருந்தா நான் சாவேன் பாருங்க நீங்களும் பாருங்க நானும் பாக்குறேன் பைத்தியக்கார பேர வாடாங்க முட்டை உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்த ஏண்டா காடி உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறிய பெரியா பெரியா அந்த ஆசையை தானுங்க இன்னொரு உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் காளிமுத்து உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும் என்னையா செய்யணும் என் உயிர் உங்க பாதத்தடியில விடணுமா விடறேங்க உயிரல்ல உன் வாழ்வு எனக்கு வேணும் என் வாழ்வுங்களா ஐயோ என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு என்னங்க பிரமாதம் எடுத்துக்கங்க அத சொல்லுலடா உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும் அதாவது எனக்கு மனைவியா வரணும் ஐயா அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும் ஐயா நான் சொன்னா சொன்னதுதான் ஐயா வந்தா அம்மா பாத்துடுவாங்களோன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சுவரில் குதிச்சு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன ஒன்னும் கவலை இல்லை அத்தா விஷயம் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜமீனர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்
எங்க அம்மா இல்ல நீ ஜமீன்தாரன் ஆக போறடி நீ ஜமீன்தாரன் ஆக போறடின்னு அப்பப்பப்பா என் உயிரே எடுக்கிறாங்க அத்தா நீங்களே சொல்லுங்க இப்படி பெத்த தாயை பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறது நீங்க எங்காவது பாத்திருக்கீங்களா அத்தா என்னால பொறுக்கவே முடியல அத்தா என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அத்தா அத்தா சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா மாப்பிள்ளையாவது பாத்துட்டீங்களா மாப்பிள்ள யார் அத்தா பொண்ணு பார்க்க வந்தாருங்க ஜமீன்தார் அவருடைய தம்பி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அத்தா எனக்கு ஒரு ஆசை சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையிலே ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும் என் ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா ஏன் பேச இப்போ நீ மனசு வச்சுன்னாதான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அத்தா அத்தா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்திருக்கோமே அவங்க தரத்துக்கு தகுந்தபடி தீர்வரசு எல்லாம் செய்யணுமே தான் கவலைப்படுங்க நீங்க வாங்க அத்தா இங்க பாருங்க நம்ம சிவகாமிக்காகவே புது புடவை ஜாக்கெட்டு நகை நெக்லஸ் செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க அத்தா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேற என்னத்த வேணா நீ என்ன செய்ய என்ன மறந்துடணும் அந்த பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதா அவர் சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம் தாண்டா போறட முட்டாளன்னு ஊரெல்லாம் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படி இருக்கும் போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியே பண்ணிக்கிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற நீ பேசாம அந்த பெரிய ஜமீன்தாரே கல்யாணம் பண்ணிக்க என்ன மறந்துடு பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு என்ன சொல்றது மறந்து மறக்கணுமா அப்படி சொல்றதுக்கு நீங்க யார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு மறக்கணுமா இல்ல காதலங்கிறது உங்க அண்ணன் செய்யற மண்பமை இல்ல எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போறது அதை விட இந்த உலகத்தை மறந்து என்னுடைய உயிரை மறந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒவ்வொரு நிமிஷம் உங்களை நினைச்சு ஏங்குற என்ன பார்த்து கெட்ட மருந்துடன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களை போல முன்பாமே சொன்னப்போ நான் உங்களை என் மனசுல தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு நீ எனக்கு கொடுக்க பரிசா இது உங்க தங்கச்சி காதல நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய காதல நான் ஏன் தியாகம் பண்ணணும் முடியாது முடியாது உங்க சுயநலத்துக்காக என் வாழ்வை நான் தியாகம் பண்ண முடியாது யாருக்கு என்ன பிரயோஜனம் வளர்த்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல என்னையே நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டேன் எதுக்காக நான் வாழணும் இந்த உலகத்துல நான் வந்து சொல்றேன் கேக்குறியா நான் திருப்பி ஊருக்கு போய் அண்ணன் ஊருக்கு போய் அவங்க கூட சேர சொல்லியா மறுபடி நான் என்ன சபதம் பண்ணிட்டு வந்தேன் என் சபதத்தை முடிக்காம எப்படி அவங்க மூஞ்சில நான் முடிப்பேன் சபதமும் முடிய போறதில்ல நானும் உயிர் வாழ போறதில்ல எங்கேயாவது அனாதையா கிடந்து சாக போறேன் அண்ணா அண்டி வந்து பாத்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட போறாங்க அப்படி போகுது எனக்கு சரி போட்டு வா போலாம் எங்க அண்ணா போறது கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாம் வா சபாஷ் காளிமத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன் நாளை மறுநாள் கல்யாணம் நீங்க என்ன என்ன சொல்றீங்க என்ன சீதா கல்யாணம் நினைக்கிறதா லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் நாளை மறுநாள் ஒரே மனப்பந்தல்ல எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் கல்யாணம் சந்தோஷம் தானே நம்ம சீதாவுக்கும் நிலத்தோடு பெரிய ஜமீன்தாருக்கும் நாளைக்கு கல்யாணமா எங்க சித்த எழுதிருக்காங்க சொன்னதே செய்யறாங்க இதுல தப்பு என்ன மீனாட்சி சீதா நம்ம காளியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த கல்யாணம் நடக்கலாம் அவங்க பணம் படிச்சவங்க மீனாட்சி பணம் படிச்சவங்க அந்த ஜமீன்தார் கால விழுந்தாவது இந்த கல்யாணத்தை தடுத்தாகணும்
अवामहे सविंग वीना उपमस्रवस्तवं एकराजं ब्रह्मणां ब्रह्मणस्वत आनस्तेंगन पूर्टु विर्सी दसादनं अन्ना विकी नांगा इंदा आच्छी आच्छी यंदा काली पुत्त दिक्रे शीकर मुझी सीधा कुट्ट वोरा पोड़ु अन्ना वोरा अन्ना अलागा अन्ने जमींदार நீங்க அப்படி இல்ல என்கிட்ட பேசக்கூடாது அத்தா எதை விளையாடுறீங்க டேய் வேலக்கார பையல ஜமீன்தார் கூட வரக்கறா அப்படி போறீங்க அம்மா அத்தா அம்மா என்ன இது அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா என்ன சொல்றான் அந்த பையா எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்கு மா கல்யாணம் ஆமா உனக்கு அந்த மொரட்ட பையருக்கு மா கல்யாணம் நினைச்சா அம்மா என்ன பெத்தவளா நீ பெரிய ஜமீன்தார் காலை விழுந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு காலையில கல்யாணம்னு 20 ரூபாய் என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்தி அதெல்லாம் இந்த திருட்டு நாடகத்துக்காக தானா ஆமாடி சீதா பெத்தவ என்னைக்குமே தோக செய்ய மாட்டான் உனக்கு எவ்வளவு பெரிய இடம் பாத்துக்கிற இன்னும் அவன் மனசு மாறல சீக்கிரமா புறப்பட மூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு மூர்த்தா யாருக்கு மூர்த்தா சீதா சீதா இந்த இடத்துக்கு போய் ஐயா தேர்ந்த இடத்துல தங்கி மன கொலையடா போ சீதா அங்க மூர்த்தடா அங்க மூர்த்தடா ஏ கரதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் நான் இருக்க வாமா வா வாமா ஆஜுதே ஜோங்க தாதி நிறுத்து ஏய் காரி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் ஏங்க ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க துரோகி சீதா கொண்டு வந்து இங்க ஒப்பட சத்தம் கல்யாணத்தை நடத்தி விடுவேன் எங்க மறைச்சு வச்சிருக்கே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க போய் சொல்லாத சுட்டு பசிக்கிடுவேன் சீதாவ தனிமையில சந்திச்சு பேசுங்க ஐயா அவன் என்ன கேக்குறீங்க நான்தான் பாக்கறேன் அவ தனியா சந்திச்சு அவ மனசை மாத்தி அவ கொண்டு போய் இங்க மறைச்சு வச்சிருக்கான் ஐயோ ஐயோ எனக்கு கொண்டு தெரியாதுங்க நான் சீதாவை சந்திச்சு பேசுறது உண்மை ஆனா எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன் இது சம்பந்தமா எனக்கு கொண்டு தெரியாதுங்க என் தங்கச்சி கல்யாணத்துல நிறுத்தாதீங்க ஆரம்பிங்க ஐயா என்ன முட்டாளாக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறான்னு பாத்தியா சீதா இங்க வந்து சேராம கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அண்ணா சீதாவை காணுங்கிறதுக்காக நீங்க என்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தது சரியில்லை சண்முகம் துரோகி நம்ம பாரம்பரியக்கே பெரிய கலகத்தை உண்டாக்கிட்டான் நம்ம தங்கச்சிக்கு நீ தாலி கட்ட கூடாது என் வாழ்க்கையில குறுக்கிட உங்களுக்கு அதிகாரம் இல்ல நான் சிவகாமிக்கு தாலி கட்டித்தான் தீருவேன் டேய் சண்முகம் நீ ஏன் விரோதமா பேசுவியா உங்க ரெண்டு பேரே சுட்டு பசிக்கிருவேன் அவங்க ஒடுத்து எவ்வளவு தான் தப்பு சொல்றீங்க என்ன சுடுங்க என்ன சுடுங்க சிவகாமி அண்ணா உன்னை பலி கொடுத்து தான் என் கல்யாணம் நடக்கணும் எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் அண்ணா சிவகாமி ஐ சீதா யார ஏமாத்த பார்த்த நீங்க பெரிய ஜமீன்தாராவே இருக்கலாம் ஆனா இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு வலு கட்டாயமா தாலி கட்டிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு
என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. காலில் ஆமாண்ணா, அந்த மாதிரி கடிதாசி வந்தது உண்மைதான். அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஜமீன்தார் ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீ கடிதாசி எழுதுறது உண்மைதானே? இல்ல இல்ல, இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி கடிதம் யாருக்குமே எழுதலத்தா. அப்படியா? என்னடா எல்லாரும் ஆடுறீங்க? பெரிய ஜமீன்தார்க்கே முன்ன கட்டி கொடுக்கணும்ங்கற ஆசையில அவ எழுதுற மாதிரி அந்த கடிதாசி நான் தான் எழுதுனே. அண்ணா, உண்மை தெரியாம எவ்வளவு பெரிய தவறு செய்யறீங்க. காளிமுத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைங்க. டேய் சண்முகம், யார்கிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுதா? சாதாரண வேலைக்கார நாய். அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாரங்க இவனை எடுத்துக்கிட்டு போ. சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே கூட்டி இருக்கிறேன். என் மானத்தை காப்பாத்த இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். என் ஊரில் இருக்கிறவருக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்தப்பட மாட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க மரியாதையா வெளியில போலாம். உருக்களை வந்து கராட்டா பண்ணா புட்டு போத்திக்குவேன். இந்த கொடுமைய பார்த்துட்டு எப்படி நான் சும்மா நிக்கிறேன்? உன் முரட்டத்தனமும் தைரியமும் எங்கடா போச்சு? இந்த ஜமீன்தார பார்த்து பயந்துட்டியா? அண்ணி, பயப்படுறேன் மட்டும் இன்னொரு சொல்லாத. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் யாரையும் தொடர்றது இல்லைன்னு உன் மஞ்சள் குங்குமத்து மேல ஆளை விட்டுருக்கேன். அந்த சத்தியத்தை கட்டுப்படுத்தால் பண்ண பேசாம இருக்கிறேன். ஏ காளி, முரட்டத்தனத்தால பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர அநியாயத்துக்கு அடங்கி போடான்னு சொல்லலையே. அப்படிதான் இப்பதான் ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பாரு வேடிக்கை. சீதாவை காப்பாத்த வேண்டியது உன்னுடைய கடமை. போ, அவளை காப்பாத்து. இப்ப பாரு. எங்கயா ஓடுற? ஒரே வேட்டு, உன் தலைய சூரத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சு விடுவேன். அந்த திமிழ்ச்சியவனை விடாது. என்னை கொண்டுடாது. உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னை கொண்டுடாது. கேட்டியா நீ? கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறாராம். கால பரம்பரை கௌரவம், பரம்பரை கௌரவம் பேசுங்க. உயிர் மேல உள்ள ஆசையினாலதான் அந்த கௌரவத்தை மறந்து ஏன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றேன். உன்னை கொண்டுடுவேன் பயப்படுறியா? சரி கோழ, உன் உயிர் எனக்கு தேவையில்லை. எடுத்துக்க துப்பாக்கி. என் தங்கச்சி கல்யாணம் எனக்கு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். அதுல தலையிட்ட எல்லாத்தையும் அக்கி வேற ஆணி வரைய கழட்டி விடுவேன். ஆமா காலி, உன் கையிலடா காலையில் நினைச்சுக்க. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடு. இதுவரைக்கும் உன்னை வெறும் முரடான்னு நினைச்சேன். ஆனா பகவனையே மன்னிக்கு பரந்த மனசு உனக்கு இருக்குதுன்னு இப்ப நான்டா புரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் கண்ண திறந்த தெய்வந்தாடி. தெய்வந்தாடி யாரங்க? சண்முகத்தையும் பருவதத்தையும் கூட்டிட்டு வா. மருதமுத்து, என்ன மன்னிச்சிருங்க. உங்க தம்பி முரடன் முத்து அல்ல, கடல் ஆழத்துல இருக்கிற விலைமதிக்க முடியாத முத்து. அண்ணா, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. உன் இஷ்டப்படியே நான் செய்யறேன். அம்மா, உங்க மக சீதாவை என் தம்பிக்கு திருமணம் செய்யறதா முடிவு செஞ்சுட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க தம்பிக்கா? ஆமா, என் ரெண்டாவது தம்பி. இதுவரைக்கும் எனக்கு ஒரு தம்பி தான் இருந்தான். இன்னையில இருந்து காளிமுத்துவும் என் தம்பி தான். என்னுடைய ஆஸ்தி பாஸ்தில இவனுக்கு சமப்பம் உண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? காளிமுத்து மகளிருக்கு இவர் யாரு? என் மருமக புள்ள. இவ்வளவு நாள் இவருக்கு பலம் மட்டும்தான் இருந்தது, இப்ப பணமும் கூட சேர்ந்து வந்திருக்கு. எல்லாம் ஒண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க. கட்டிமாலா, கட்டிமாலா. நிறுத்து நிறுத்து, கால கும்பிட நிறுத்து. ரோஹாரா எங்களே சொல்லுங்க. என்ன நம்பி? எங்க அண்ணா கிட்ட என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டு வாசப்படி மிதிக்கிறது இல்லன்னு சவால் விட்டேன். இன்னைக்கு நிறைவேற்றிட்டு அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அப்படியா? ஏன் சும்மா நிக்கிறீங்க? கேக்குறானே, இப்ப பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? பெரிய ஜமீன்தார் அப்பவே சொல்லிட்டாரு, அவன் விலை மதிக்க முடியாத முத்து வந்துட்டு. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி இல்லையா? அப்ப கும்பிடுங்க. என்ன கப்புன்னு பாக்குறப்ப அதையும் சேர்த்து கொடுப்பாக நினைக்கிறேன். அப்படி